கோவிட் நைன்டீன் அதாவது கொரோனா வைரஸால் இறந்தவங்களோட உறவினருக்கு கருணை உதவி தொகையாக ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்கறது தொடர்பான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்டரையும் இந்த தொகையை யார் வாங்க முடியும் யார் வாங்க முடியாது மேலும் இந்த ஆர்டர் சம்மந்தமாக ஏற்படுற குழப்பமான சந்தேகங்களுக்கு தெளிவான விளக்கத்தை போன வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ எங்கே இருக்குதுன்னு கேட்குறீங்களா இந்த சேனலில் இருக்குதுங்க லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் இந்த தொகையை வாங்குறதுல பலருக்கு இருக்கிற குழப்பமான சந்தேகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தொகையை எங்கே வாங்கிறது அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு தான் இந்த தொகையை வாங்க எங்கேயும் அலைய வேண்டிய அவசியம் இல்லைங்க நம்ம வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் மூலமாக கூட விண்ணப்பிக்கலாம் இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்திலையும் பாதிக்கப்பட்டவங்க விண்ணப்பிக்கலாம் இதில் நாம் தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்டவங்க விண்ணப்பிக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம் தமிழ்நாடு அரசு வெப்சைட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் வெப்சைட்டை ஓப்பன் செய்கிறேன் இல்லை வார்ட்ஸ் நியூ ஆப்ஷனில் எக்ஸ்டேஷியா ஃபார் கோவிட் நைன்டீன் ஆப்ஷனை கிளிக் செய்கிறேன் கோவிட் எக்ஸ்டேஷியா ரிலீஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் உரிமை கோரியவரின் விவரங்கள் இறந்தவருடைய வாரிசுதாரருடைய பேரை இங்கே டைப் செய்கிறேன் இறந்தவருடனான வாரிசுதாரரின் உறவு முறை அது என்னன்றதை இங்கே செலக்ட் செய்யணும் அடுத்து இறந்தவருடைய வாரிசுதாரரின் மொபைல் நம்பரை இங்கே டைப் செய்கிறேன் வாரிசுதாரரின் மின்னஞ்சல் ஐடியை இங்கே டைப் செய்கிறேன் உரிமை கோரியவரின் முகவரி டோர் நம்பரு தெரு பேர் எந்த மாநிலம் மாவட்டம் அஞ்சல் குறியீட்டு எண் மேலே குறிப்பிட்டுள்ள முகவரியில் வசிக்கும் ஆண்டுகள் எத்தனை வருஷமாக இந்த ஊரில் நீங்கள் வசிக்கிறீங்க அப்படின்றத இங்கே டைப் செய்யணும் இறந்தவர்களின் அடிப்படை விவரங்கள் இறந்தவருடைய நேமை இங்கே டைப் செய்கிறேன் இறந்தவரின் தகப்பனார் அல்லது தாயார் அல்லது கணவர் அப்படி இல்லட்டா மனைவியுடைய பெயரை இங்கே டைப் செய்கிறேன் ஜெண்டர் ஆனா பெண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே செலக்ட் செய்யணும் இறந்தவரின் வயது இறந்தப்ப அவருடைய வயசு என்னவோ இங்கே டைப் செய்யணும் கோவிட் உறுதி செய்யப்பட்ட தேதி எந்த தேதியில் அவருக்கு பாசிட்டிவ்னு ரிசல்ட் வந்துச்சோ அந்த டேட்டை இங்கே செலக்ட் செய்யணும் இறந்த நாள் என்றைக்கு அவர் இறந்தாரோ டேட்டு டைமை இங்கே செலக்ட் செய்யணும் இறந்த இடம் எந்த இடத்துல அவர் இறந்தாரோ அந்த இடத்தை இங்கே செலக்ட் செய்யணும் இறந்த மாநிலம் எந்த மாநிலத்தில் இறந்தார் இறந்த மாவட்டம் எந்த மாவட்டத்தில் இறந்தார் அப்படின்ட்டு இங்கே செலக்ட் செய்கிறேன் சட்டப்பூர்வ வாரிசு விவரங்கள் இறந்தவருடைய வாரிசுதாரர் யாரோ அவங்களுடைய பேரை ஒன் பை ஒன்னாக இங்கே டைப் செய்யலாம் சீரியல் நம்பர் கொடுத்துருக்காங்க ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் நம்பரு அடுத்தது யாரோ அவங்களுடைய பேர் அவங்களுடைய உறவு முறை அவங்களுடைய ஐடி ப்ரூஃப் ஆதார் அட்டை அப்படி இல்லாட்டினா வேறு ஏதாவது ப்ரூஃபை அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அவங்களுடைய மொபைல் நம்பர் அடுத்து எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்காங்களோ அவங்க பேங்கோட அக்கௌண்ட் நம்பர் அதோட ஐஎஃப்எஸ்சி கோட் நம்பர் அப்படின்ட்டு இங்கே டைப் செஞ்சுட்டு அடுத்து வேறு யார் பேரையாவது நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ளஸ் குறியை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து ஒரு ரோ ஓப்பன் ஆகும் அதில் டீட்டெயிலை நம்ம ஃபில் பண்ணலாம் அப்படி நமக்கு யாரும் இல்லைன்னா இந்த கிராஸ் குறியை கிளிக் பண்ணிங்கன்னால் அந்த ரோ க்ளோஸ் ஆகிடும் வரி நிரந்தர முகவரி இறந்து போனவருடைய முழு முகவரியை இங்கே டைப் செய்யணும் டோர் நம்பரு தெரு எந்த மாநிலம் மாவட்டம் இந்த அஞ்சல் குறியீட்டு எண் இதெல்லாம் இங்கே டைப் செய்யணும் அடுத்து தகவல் தெரிவிக்க வேண்டிய முகவரி இப்போ நீங்கள் இந்த அப்ளிகேஷன் கொடுக்குறீங்க இது சம்மந்தமாக உங்களை காண்டாக்ட் பண்ணணும்னா இந்த அட்ரஸை தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பழைய அட்ரஸாக இருந்தனா அதே அட்ரஸை டைப் செய்யலாம் அப்படி இல்லை வேறு அட்ரஸாக இருந்ததுன்னா வேறு அட்ரஸை டைப் செய்யுங்க சிகிச்சை அளிக்கப்பட்ட மருத்துவமனையின் முகவரி இப்போ எந்த ஹாஸ்பிட்டலில் நீங்கள் அவர் இறந்து போனவர் ட்ரீட்மெண்ட் பார்த்தாரோ அந்த ஹாஸ்பிட்டலுடைய அட்ரஸை இங்கே டைப் செய்யணும் ஹாஸ்பிட்டல் நேமு டோர் நம்பரு தெரு நேமு எந்த மாநிலம் மாவட்டம் அஞ்சல் குறியீட்டு என்ன இங்கே டைப் செய்யணும் அவர் இறக்குறப்ப எந்த ஹாஸ்பிட்டலில் இறந்தார் அட்ரஸ் ஆஃப் த ஹாஸ்பிட்டல் வேர் டிசீஸு அந்த ஹாஸ்பிட்டலுடைய நேமு டோர் நம்பரு ஸ்ட்ரீட் நேமு எந்த மாநிலம் மாவட்டம் கோட் நம்பரை இங்கே டைப் செய்ய சொல்கிறாங்க டைப் செஞ்சிருக்கேன் டிக்ளரேஷன் மத்திய அரசின் உள்துறை அமைச்சகம் மற்றும் தமிழ்நாடு அரசால் அறிவிக்கப்பட்டுள்ள வழிமுறைகளின்படி கருணைத் தொகை ரூபாய் ஐம்பதாயிரம் வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வேர்டு வெரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அந்த வெரிஃபிகேஷனை இங்கே டைப் செஞ்சுட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன் நாம் ஃபில் பண்ணியிருக்க டீட்டெயிலெலாம் ஓப்பன் ஆகிருக்கு இதில் நாம் ஏதாவது தவறு செஞ்சுருந்தோம்னா எடிட் ஆப்ஷனை கிளிக் செஞ்சு அந்த தவறை சரி செஞ்சுக்கலாம் நம்ம ஃபில் பண்ணியிருக்கிற டீட்டெயிலாம் கரெக்டாக இருக்குன்னா ஓகே அதனால் அட்டாச் அனெக்ஷர் ஆப்ஷனை கிளிக் செய்கிறேன் இதில் பாருங்கள் நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்டை அட்டாச் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க டெத் சர்டிஃபிகேட்டு சுய சான்றொப்புமிட்ட கொரோனா தொற்றில் இறந்ததற்கான மாவட்ட அளவிலான குழுவினால் அளிக்கப்பட்ட அலுவலக ஆவணத்தின் நகல் அல்லது படிவம் சுய சான்றொப்புமிட்ட இறந்தவருடைய ஆதார் அட்டையின் நகல் சுய சான்றொப்புமிட்ட வாரிசுதாரரின் ஆதார் அடையாள அட்டை அப்படி இல்லாட்டினா வேறு ஏதாவது ஆவணம் வாரிசுதாரரின் வங்கிக் கணக்கு புத்தகத்தின் முதல் பக்க நகல் காப்பி வாரிசு சான்றிதழ் கருணை தொகை பெற தகுதியுடைய வாரிசுதாரர்கள் ஒன்றுக்கு மேற்பட்டவர் இருப்பின் தகுதியுடைய வாரிசுதாரரின் பெயர் மற்றும் வங்கிக் கணக்கு விவரங்கள் இது எல்லாத்தையும் அட்டாச் செஞ்சுட்டு சேவ் அனெக்சர் கிளிக் செய்கிறேன் அடுத்து பாருங்கள் நாம் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல் அப்ளிகேஷன் ஃபார்மெட்டு ஓப்பன் ஆகிருக்கு இதில் நம்ம ஃபில் பண்ணியிருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை செக் பண்ணிக்கிட்டு சப்மிட் ஃபில்லப் பண்ணி கொடுக்கலாம் ஆன்லைனில் பதிவு செய்யலைனா கூட ஆஃப்லைன்லேயும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில்லப் பண்ணி கொடுக்கலாம் இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்மை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு பயனுள்ள பதிவுகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்